தன் பிள்ளை தானே வளரும்னா அது எப்படி நம்மளோட முயற்சி இல்லாமல் அதுவே வளருமா? நீங்க தான் சாப்பாடு ஊட்டுறீங்கல்ல, வயிற்றுக்குள்ள தானே இருக்கு குழந்தை. காரணத்துக்கு ஒரு முயற்சி வேணும் இல்லையா? அந்த முயற்சி நீங்க நிறைய எடுத்துருப்பீங்களே. தன் பிள்ளை தானே வளரும்னா அதுவாவே வளருமா? இங்க எத்தனை உயிர் போகும்னு தெரியாது. அதுக்கான அர்த்தம் என்ன? என்ன தேவையோ அது கொடுத்தா மேபி ஃபியூச்சர்ல நம்ம ஃபேமிலியே அதுவா நடந்துக்கும். லைக் யாராச்சும் பார்த்துப்பாங்க. இங்கிலீஷ் தெரியாதவங்கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுங்கிறது. செந்தில் குமாரன்கிட்ட இப்போ நிற்கிறோம். செந்தில் குமாரனுங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த குமர வடிவா வந்து நெத்தியில் ஒரு குங்குமம் போட்டு நல்லா பக்திகரமா இருக்கிறாரு. குளிக்கிறியா இல்லையா? சிவகடாட்சி மாட்ட நெத்தியில ஒரு பொட்டு அம்சமா வச்சிருக்கா. ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா, ஊராம் பிள்ளை ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானா வளரும். அதுக்கான அர்த்தம் என்ன? பழமொழினா ஊரா நாலு பேர் நல்லா செஞ்சா நம்ம பிள்ளைங்க நாலு பேர் நல்லா செஞ்சு ரெடியா இருப்பாங்க. நாலு பேருக்கு உதவுன்னா எதுவுமே பாவம் இல்லை. பாசமா நேசிச்சாதான் நம்ம பிள்ளையும் தானா இன்னொருத்தவங்க நேசிப்பியம்மா. இன்னொருத்தவங்க நேசிப்பாங்களா? ஏ நீ லவ் மேரேஜ் பண்ணிப்பியாடா? மலையாளத்துல சொல்லி தாங்களே. ஊராம் பிள்ளைய நீங்க ஊட்டி வளர்த்தீங்கன்னா ஐ லவ் யூ. எனக்கு என்ன நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். சொல்லு சொல்லு சொல்லு. மற்ற பிள்ளைங்களை அது மாதிரி அவங்கள பண்ணுறாங்களே, இப்போ நம்மளையும் பண்ணணும்னு சொல்லிட்டு வளரும். ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா? இது கஷ்டமப்பா. ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரும். அந்த பழமொழியோட அர்த்தம் என்ன? நான் எஜுகேட்டட் பழமொழி. ஒரே நிமிஷம். என்னன்னா இது வந்து நல்ல ஒரு இது. ஆக்சுவலாக இது வந்து ஆக்சுவலாக இந்த தென்னம்பிள்ளைன்றது வரும், அது கரெக்டாக அது அதனோட இது செகண்ட் ஆஃபோட இது. ஃபஸ்ட்டு ஊரான் பிள்ளைன்றது என்னன்றதுதான் தெரியல. எப்பா சாமி போதுமுடா ஓட்டது ரீல அந்து போச்சு. அதாவது தென்னை மரத்தை பிள்ளை மாதிரி வளர்த்தா நம்ம பிள்ளை தானாக வளரும் அப்படின்னு. நம்ம வசதிகள் பெரு பொருளாதார வசதிகள் பெருகும், தன் பிள்ளை தானே வளரும். அது மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நோ கமெண்ட்ஸ், சிம்பிள் வேஸ். அதாவது இவ்வளோ பெரிய பீச்சில் ஒருத்தர் கூட என்னை மதித்து உட்கார சொல்லலை. பையன் ரொம்ப நேரமாக நடந்துட்டுருக்கானு பார்த்து உட்கார வச்சு அந்த கேள்வி கேளுப்பான்ருக்காங்க. அந்த நல்ல மனசை பாராட்டி இப்போ அந்த பழமொழி கேட்குறோமா. ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா சூப்பர். எல்லாருக்குமே கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சிருக்கு. இப்போ இதோட அர்த்தத்தை யார் சொல்ல போகிறா? அதாவது நம்ம பெருத்தியா இருக்கு. அது என்ன? பெருத்தியார் குழந்தைகளை நல்லா வளர்த்தா நம்ம குழந்தை வளரும்ன்றது இல்ல. இப்ப புரியுதா சங்கர்? ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானா வளரும்ன்றதுக்கான அர்த்தம் உன்னோட மனைவிய அவங்க கர்ப்பமா இருக்கும் போது நீ ஊட்டி வளர்த்த அப்படின்னா சோறு போடுவா? உனக்கெல்லாம் சோறு போடுறதே தப்பு தானே. அவங்க வயித்துல இருக்கிற உன்னோட பிள்ளை தானா வளரும். எப்படி இருக்கு இந்த அர்த்தம்? சரி Thank you.